balle 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 வந்து டெய்லி விளையாடலாம். ஆமா, என்னுடைய பையனை காணோம், நீ மட்டும் உட்காந்துருக்க. நான் சொல்றேன், உங்க பையன் காலையில எழுந்தா வேலையில கிளம்பிடுறான், எங்க வீட்டுல இருக்கான் பாருங்க. இந்த குட்டி பையன் எவ்வளவு சமத்து பையனா இந்த வீட்டுல இருக்கான், உங்க பையனா இருக்கானே. என்னுடைய பையனை பத்தி நீ வந்து இப்படி சொல்றியா? அவன் எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். என்னடா தம்பி, என் பையன் எவ்வளவு ஸ்பெஷல்ல? அம்மா, உங்க பையன் எப்பவுமே இயேசு பாப்பாட்டி எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமாடா, கரெக்ட்டா சொன்னே. அவனுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காலையில சொல்லி கொடுத்த, அது உனக்கு சொல்லவா? என்னங்க சொல்றீங்க? நீங்க காலையில பையன் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னீங்க அப்படி? இன்னைக்கு அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மளுடைய ரூம்ல வந்துச்சு. அதை நான் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல தம்பி, தேவனை அதிகமா ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை எங்களுடைய ரூம் அப்படியே நிரப்புச்சு. அப்பதான் எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, தேவனுடைய மகிமைய பத்தி உன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னங்க சொல்றீங்க? தேவனுடைய சத்தமா? தேவனுடைய மகிமையா? அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும்! அப்புறம் என்னங்க ஆச்சு? அந்த மகிமை அப்படியே நம்ம குழந்தைக்குள்ள போச்சு. அப்பதான் நான் உன புரிஞ்சுக்கிட்டேன், தேவ மகிமையில நிரம்பி நம்ம குழந்தை தேவ சேனையா மாறி பிரகாசிக்க போறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குழந்தை தேவனுடைய சேனையா பிரகாசிக்க போறான், கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? டேய் மேத்யூ, நீ கூட கவனமா கேட்டுக்கோ, என் பையனும் அதனாலதான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, விளையாடி முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க குடும்பத்திற்கும் விசேஷமா இந்த குட்டி குழந்தை என்னுடைய பையனுக்கும் மேத்யூக்கும் உங்க மகிமையை கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. ஓ நன்றி தேவனே, நன்றி 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 நன்றி. எது தேவனுடைய
மாகி மே வேலி படுத்துக்குது. ஜெபிச்சாதான்
நம்ம வாய் இந்த எக்காலை இயேசுபுடைய சத்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாய் இயேசுபுடைய கச்சனை ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொய்யும் சொல்லாம இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் பரிசுத்தம் உடனடியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை மூடும். சிறுவனே சிறுமே இப்பொழுது நீ எழும்பி மகிமை ஏற்றுக்கொள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரிசுத்தம் வேணும்னா இந்த பரிசுத்தத்தை நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம். ஏசப்பா கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தம் உடனே வரும். ஆராதிங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னிய பாஷையில் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரகா அந்த மகிமை வேணும்னா ஆராதிக்க ஆராதிக்க அந்த பல்லோகத்துல குஃப்ட் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பட்டயத்தை கையில எடுத்து சாத்தான வெட்டி தொலைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஏசப்பா கூட இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பறவையும் என்ன அப்பத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? டேய், உனக்கு உங்க வீட்ல சொல்லி தெரியலடா சாப்பிடும் போது பேச கூடாதுன்னு. ஓ, சாப்பிடுற அப்ப நீ பேச மாட்டியா? சாப்பிடும் போது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் தெரியுமா? ஓ அப்படியா, சரி சரி, சாப்பிட்டு முழுங்கிட்டியா? இப்ப நான் முக்கியமா ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும். எனக்கா முக்கியமான விஷயமா? என்னடா சொல்லு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது அற்புதமான ஒரு விஷயத்த பார்த்தேன். அற்புதமான விஷயமா? டேய், என் வீட்டை நான் எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன், இதை விட அற்புதமான விஷயம் என்ன இருக்கோ சொல்லு பாக்கலாம். ஆமா, அழகா இருக்கு. ஆனா இதை விட அங்க ஒரு சூப்பரா இருந்துச்சு. மகிமையா இருந்துச்சு. மகிமையா? உனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா? அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, தேவனுடைய மகிமைய நம்ம எல்லாரும் ஒரு நாள் பார்க்க போறோம் சொன்னாரு. தேவனா, உன்னையும் என்னையும் படைச்சவர மகிமையா பார்க்க போறமாடா? ஆமா, அவரை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரகாசமா ரொம்ப சூப்பரா இருப்பாரா? என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நான் கூட சண்டே கிளாஸ் போகும்போது சொல்லி கொடுத்தாங்கடா அவருடைய மகிமை. ரொம்ப ரொம்ப பிரகாசமானவருடா, அவரை வர்ணிச்சு வர்ணிச்சு சொல்லுவாங்க போரு. ஓ சூப்பர்ல, அந்த மகிமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கணும், அவரை நம்ம சீக்கிரமா ஒரு நாள் பார்க்கணும். மகிமையான நாமம், அவர் பரிசுத்த மகிமையில் வாசம்.
நீங்க பாரதி போறா, நம்மளும் அவருடைய பிள்ளைங்க. முக்கியமா நீங்க டாடிஸா இருக்கிற நீங்க எல்லாருமே அவருடைய சேனை. இந்த கடைசி கால சேனைக்குள்ளாகவும் கர்த்தர் தம்முடைய மகிமையை வைக்க ஆசைப்படுறாரு. நீங்க எல்லாரும் இதே மாதிரி சும்மா இருக்க கூடாது, நல்லா தேவனை ஆராதிக்கணும், அவருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாமத்தை பாடி பாடி உயர்த்தணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்கும். யாருக்குள்ள இருந்து பிரகாசிக்கும்? எனக்குள்ள இருந்து. ஆமா, உனக்குள்ள இருந்து தான் பிரகாசிக்கும். உனக்கு தெரியுமா எப்படி உனக்குள்ள இருந்து பிரகாசிக்கும்னு? யோசிக்கிறியா தெரியாதா? சரி சரி, நான் மறுபடியும் சொல்றேன்ப்பா. ஹே டாடிஸ், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா தேவனை ஆராதிக்கும் போது, அவருடைய மகிமையுள்ள நாமத்தை பாடி உயர்த்தும் போது, உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய மகிமை பிரகாசித்து ஜொலிக்கும். தேவனுடைய மகிமை நிச்சயமா உங்களுக்கு தேவை. ஓகேவா? ஓகே. ஜெபம். உங்களுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வேணுமே சப்பா. எஸ்ப்பா, உங்க அபிஷேகம் வேணுமே சப்பா. எஸ் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே. பல விதமான கோடி கணக்கான தேவ தூதர்கள் பார்த்தாயா? பல பல விதமான கோடி கணக்கான தேவ தூதர்கள் பார்த்தாயா?
ஏஞ்சலுக்கு குட்டி குட்டி வரே, பெரிய ஏஞ்சலுக்கு பெரிய பெரிய வரே, குட்டி குட்டி ஏஞ்சலுக்கு குட்டி குட்டி வரே, பெரிய ஏஞ்சலுக்கு பெரிய பெரிய வரே. பார்க்கணுமா பார்க்கணுமா தம்பி, நீயும் பார்க்கணுமா 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 தங்க, நீயும் பார்க்கணுமா. ஏஞ்சல் தோடிஸ், ஏஞ்சல் டிவி, விளைவாக்கம், சென்னை 49. ஏஞ்சல் தோடிஸ், ஏஞ்சல் டிவி, விளைவாக்கம், சென்னை 49. Or email address angel.dotsies@angeltv.org.